வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாத முக்கியமான சில செயல்கள் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீட்டில் பெண்கள் சில செயல்களை வந்து மருந்தும் செய்யவே கூடாது, ஆண்களும் சில செயல்களை வந்து கட்டாயமாக செய்யவே கூடாது. அதில் பெண்கள் அதிகம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு பெண் அந்த வீட்டில் என்ன பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிக்கிறாளோ அவளது குடும்பமும் அதை தான் வந்து கடைபிடிக்கும். ஒரு குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துவது அந்த வீட்டின் பெண்ணின் கையில் தான் வந்து உள்ளது. அந்த பெண் வந்து செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் வீட்டில் வந்து சத்தம் போட்டு பேசவே கூடாது, அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் இடத்தில் கூற வேண்டும் என்றாலும் அமைதியாகத்தான் வந்து கூற வேண்டும். சத்தம் போட்டு வந்து பேசும்போது நம்ம என்ன கூற வருகின்றோமோ அதை மற்றவர்களின் காதில் வந்து விழாதான். அந்த கூச்சல் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வந்து கேட்குமா. ஆகையால் அமைதியான முறையில் பேச வேண்டும். ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் வந்து ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சத்தம் போடுவதால் எந்த ஒரு பயனும் வந்து இல்லைன்னு ஃபஸ்ட்டு என்னோட அட்வைஸ். அப்படி தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை வந்து உங்களுக்கு இது நான் சொல்கிறது ரைட்டுன்னு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெண்கள் வந்து தலை சீவிட்டு வந்து சீப்பில் உள்ள முடியை வந்து தரையில் போடவே கூடாது. அந்த முடியானது தரையில் போடும்போது காற்றில் நம்மளுடைய வீட்டில் வந்து அங்குமிங்குமாக அலைவது வந்து நம்மளுடைய வீட்டுக்கு நல்லதல்ல. நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அது தைரியத்தை வந்து கொடுக்கும். நகங்கள் வந்து வெட்டி வீட்டின் உள்ளே போடவே கூடாது. நகம் முடி இவை இரண்டையும் குப்பை கூடையில் தான் போட வேண்டும். முடி சில பேர் வீட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படி வந்து சுற்றுச்சுன்னா தேவையில்லாமல் வீட்டில் சண்டை வருமா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த குழப்பத்தினால் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக பெண்களுக்கு இரண்டு கைகளையும் தலையில் வைத்து வந்து கொண்டு பெய்த்து கொள்ளும் பழக்கம் வந்து இருப்பவர்கள் இருந்தீங்கன்னா அதை இன்றோடு வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். குழப்பம் அல்லாமல் பேன் அரிப்பாக இருந்தாலும் அப்படி தலையை சொரிந்து வந்து கொள்ளவே கூடாது. ரெண்டு கையால் வந்து சொரிந்து கொள்வாங்க, அது நம்மளுடைய வீட்டுக்கு நல்லதல்ல. பெண்கள் அமைதியாகத்தான் வந்து கோயிலுக்கு வந்து செல்கிறோம், ஆனால் வந்து கோயிலுக்கு சென்று மற்ற பெண்களிடம் வேண்டாத விஷயங்களை வந்து பேசுவது, ஒருவரை பற்றி மற்றவர்களை வந்து குறை பேசுவது, புரளி பேசுவது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். அவரவர் வேண்டுதல்களை மட்டும்தான் கோயிலில் மனதார நினைத்தால் போதும். பெண்கள் வந்து கோயிலில் கொடுக்கும் துளசியை வந்து தலையில் வைக்கவே கூடாது, மற்றவர்களிடம் வந்து கொடுக்கவும் கூடாது. அது உங்களுடைய பூஜை அறையில் வைப்பது நல்லது. இது வந்து நம்மளுடைய வீட்டுக்கு நன்மை தரும். பெண்கள் வந்து கோயிலுக்கு செல்லும்போது அர்ச்சகர் கையிலிருந்து தான் வந்து பிகுதி குங்குமத்தை வந்து பெற வேண்டும், மற்றவர் கையிலிருந்து வாங்கவே கூடாது. விஷ்ணு கோயிலுக்கு சென்றால் தீர்த்தம் வந்து தருவாங்க, அதை நாம் குடித்து விட வேண்டும். இல்லை தலையில் வந்து தீர்த்தமாக நம்ம தெளித்து கொள்ள வேண்டும். பாதி தீர்த்தத்தை குடித்து விட்டு பாதியை வந்து தலையில் தீர்த்தமாக விடுவது வந்து தவறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கோயிலில் வந்து இறைவனை வழிபடும் போது ஈரத்துணியோடு செல்லக்கூடாது. ஈரத்துணியை நம்ம கையில் கூட வந்து வைத்திருக்க கூடாதான். வீதியில் சுவாமி ஊர்வலம் வரும்போது இறைவனை வந்து பிரதட்சணம் செய்யக்கூடாது. நமஸ்காரம் செய்துதான் நம்ம வழிபடணும். நம்மள வீடு கதவுகளில் வந்து துணி போடும் பழக்கத்தை வந்து பின்பற்றக்கூடாது. சில பேர் குளியறையில் பாத்ரூம்ல அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேணாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்ணுக்களாக இருந்தாலும் இது வந்து இரண்டு கைகளையும் வந்து கன்னங்களில் வைத்து உறங்கக்கூடாது. சரி, இவை அனைத்தையும் அவரவர் வீட்டில் பெண்கள் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். பெண்கள் தெரிந்து கொண்டாலே நம்மளுடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் வந்து எடுத்து சொல்ல முடியும். பெண்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த வீட்டு குழந்தைகள் ஆண்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய அறிவியல் ஆன்மீக ரீதியாக இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணத்தை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது
எப்படி இருந்தாலும் நல்லது எதுவாயினும் அது வந்து கடைப்பிடிப்பதில் வந்து நம்ம கஷ்டப்படவே கூடாது. இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து மாறும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு ஃபாலோ பண்ணும், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்து நல்லதாக வந்து ஆயிரும். இது கருத்தோடு நான் இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.